ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஃபன் வித் கிராஃப்ட். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து இந்த ஒரு அழகான விநாயகா கிளாஸ் பெயிண்டிங் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். அண்ட் இந்த வீடியோவில் எப்படி பண்ணுறது அண்ட் இது ஃபுல் டுட்டோரியலும் இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல்லைக்கான ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தெய்வதாய கணாத்யக்ஷாய தீமஹி குணசரீராய குணமண்டிதாய குணேஷானாய தீமஹி குணாதீதாய குணாதீஷாய குணப்ரவிஷ்டாய. இன்னைக்கு நம்ம ஒரு கிராஃப்ட் தான் பார்க்க போறோம். கிராஃப்ட்னு சொல்ல முடியாது, இது ஒரு டைப்பான ஒரு ஆக்டிவிட்டி தான். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் கலர்ஸ். ஸோ இப்போ நான் ரீசெண்டாக கேமல் கிளாஸ் கலர்ஸ் நான் வந்து ரீசெண்டாக வாங்கியிருந்தேன். அண்ட் இது வந்து வாட்டர் பேஸ்ட். அண்ட் இது வந்து எக்ஸ்பெஷலி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மேக் பண்ணாங்க. அண்ட் நான் ரீசன்ட்லி இதை யூஸ் பண்ணி பார்த்தேன், எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து 6 கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது, ப்ளஸ் 10 கலர்ஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் காமிக்கிற எல்லா ப்ராடக்ட்டோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நான் கொடுத்துருக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நான் 6 கலர்ஸ் தான் வாங்கியிருந்தேன். நான் சொன்ன மாதிரி 6 கலர்ஸ் தான் வாங்கியிருக்கேன். அண்ட் இதில் வந்து 6 கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. இது வந்து நார்மலாக பேசிக்கான கலர்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரெட் செரி ரெட்டுன்னு சொல்லுவாங்க. இது ஒரு டைப் ஆஃப் ரெட், ரொம்ப டார்க்காக இருக்கும் இந்த ரெட்டு. அண்ட் இது வந்து சி ப்ளூ இருக்கு. அண்ட் இதில் வந்து லெமன் எல்லோ. அண்ட் இது வந்து சாக்லேட் ப்ரவுன். இது வந்து ஒரு டைப் ஆஃப் க்ரீன், அது பட் அது என்ன நேம்னு இருக்கு எனக்கு வந்து புரியல. அண்ட் இது வந்து மெஜந்தா கலர். ஸோ மெஜந்தா வந்து நார்மலாக வந்து ரெட்டும் பிங்க்கும் கலந்த மாதிரி இருக்கும், பட் இது வந்து நார்மல் பிங்க் மாதிரி தான் இருக்குது. அண்ட் அதை சொன்ன மாதிரி அந்த க்ரீன் வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருக்க பேர் மாதிரி கிடையாது. அண்ட் இது வந்து நார்மல் டார்க் க்ரீன் மாதிரி தான் இருக்குது. அண்ட் இது வந்து கிளாஸ் லைனர். கிளாஸ் லைனர் வந்து கலர்ஸ் நம்மளுக்கு எப்படி எல்லா மற்ற கலர்ஸில் அவைலபிளாக இருக்கோ அதே மாதிரி கிளாஸ் லைனரும் மற்ற கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் உங்களுக்கு கிளாஸ் லைனர் காலி ஆகிடுச்சு அப்படின்னா, இல்லை நீங்கள் கலர் வேறு ட்ரை பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதோடய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இது இந்த மாதிரி ஒரு நிப் எதுக்கு கொடுத்துருக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து சில்வர் ஃபாயில் ஷீட் மாதிரி இருக்கும், அதை வந்து குத்திட்டு இதை நம்ம இன்செர்ட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ வந்து நமக்கு லைன் வரையும் போது நல்லா தின்னாக வந்து நமக்கு வந்து நீட்டாக வரும். ஸோ இதுதான் நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணது. இதில் நான் அன்பாக்ஸ் பண்ண மாதிரியும் ஆகிடுச்சு. அண்ட் இது வந்து நம்ம எப்படி ட்ரை பண்ண போகிறது நம்ம வந்து பார்க்க போகிறோம். அண்ட் இது வந்து ஒரு ப்ரிண்ட் அவுட். நான் வந்து நெட்டில் சர்ச் பண்ணி தான் இந்த ப்ரிண்ட் அவுட் எடுத்தேன். உங்களுக்கு வந்து ப்ரிண்ட் அவுட் எடுத்துனாலும் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து கலர் புக்கெலாம் இருக்கும் பார்த்தீங்களா, கலர் பண்ணுற புக்கு. அப்புறம் ஒரு சில டைம்ஸில் வந்து நிறைய ட்ராயிங்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் வந்து உங்கள் புக்கில் இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து அதை தனியாக ஒரு பிக்சர் பார்க்குறீங்கன்னா அது கூட நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். அண்ட் இந்த பிக்சரோட லிங்க் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நீங்கள் எப்போவுமே இந்த மாதிரி ஒரு பிக்சர் எடுக்கிறீங்கன்னா அந்த பிக்சரில் வந்து டீட்டெயில்ஸ், இந்த மாதிரி சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பிகாஸ் நம்மளோட லைனரோடைய அந்த டிப் வந்து ரொம்ப சின்னது தான். ஸோ ரொம்ப கொஞ்சம் தடியாக தான் இருக்கும். ஸோ ரொம்ப டீப்பாக குட்டி குட்டியாக இருக்கிற அந்த சீக்வன்சி ஒர்க்ஸ்லாம் நம்ம வந்து அதில் வந்து டீட்டெயில்டாக பண்ண முடியாது. ஸோ அதனால் இதை நான் செக் பண்ணி தான் எடுத்தேன். உங்களுக்கு வேணும்னா இந்த பிக்சரோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கார்ட்டூன் நேம் வந்து நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி நீங்கள் வந்து அப்படி ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். அண்ட் இது வந்து கிளாஸ் ஷீட்டுன்னு சொல்லலாம், இல்லைனா ஓஹெச்பி ஷீட்டுன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ஓஹெச்பி ஷீட் வந்து எல்லா ஷாப்லேயும் அவைலபிளாக இருக்கும். மோஸ்ட்டாக இந்த மாதிரி கிராஃப்ட் ஷாப், ஸ்டேஷனரி ஷாப்பில் அவைலபிளாக இருக்கும். அண்ட் இதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். நீங்கள் ஒரு பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஓஹெச்பி ஷீட்டில் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரிஜினல் கிளாஸ்க்கு போகலாம். அண்ட் கிளாஸோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் இது வந்து சிடி மார்க்கர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளாஸ் ஷீட்டில் வந்து உங்கள் பேர் எழுதணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா
இந்த சிடி மார்க்கரை யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா பெர்மனன்ட் மார்க்கு சின்னதில் கிடைக்கும் பார்த்தீங்களா, அதையும் யூஸ் பண்ணலாம். நான் வந்து ஆர்ட் லைனோடைய சிடி மார்க்கர் தான் எடுத்துருக்குறேன். உங்களுக்கு பேர் எழுதணும் இல்லை ஏதாவது அவங்க அதில் ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் எழுதணும்னா நீங்கள் அது இந்த சிடி மார்க்கோட இல்லை பர்மனெண்ட் மார்க்கோட யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதை வந்து டேப் எடுத்துக்கிறேன். டேப் எடுத்துக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்னும் இதுக்கப்புறம் வர ஃப்யூச்சர் வீடியோ கிளிப்ஸில் நீங்கள் பார்ப்பீங்க. அண்ட் நமக்கு வந்து சிசர் வேணும், டேப்பை கட் பண்ணி இந்த சிசர் வேணும். நம்ம பண்ணுறத பார்க்கலாம் வாங்க. ஸோ நான் இப்போ நான் வந்து என்னோடய ஓஹெச்பி ஷீட்டும் அண்ட் என்னோடய ப்ரிண்ட் அவுட் எடுத்த ஷீட்டும் நான் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். ப்ரிண்ட் அவுட் எடுத்த ஷீட் வந்து ஓஹெச்பி ஷீட்டுக்கு கீழே வச்சுக்கோங்க. அதாவது ஓஹெச்பி ஷீட் வந்து ப்ரிண்ட் அவுட் மேலே தான் இருக்கணும். ஸோ நான் வீட்டில் காமிச்சிருக்கிற மாதிரியே நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு நம்ம நான் சொன்னதில் டேப் நம்மளுக்கு வந்து இங்கே யூஸ்ஃபுல்லாக ஆகும் அப்படின்னு. ஸோ டேப் போடுறதுக்கு முன்னாடி நாலு எஜஸும் வந்து ஈக்குவலாக இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த ஓஹெச்பி ஷீட் வந்து A4 தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் நான் எடுத்துருக்கிற ப்ரிண்ட் அவுட் A4 இருக்கிறதுனால எனக்கு வந்து ஈஸியாக அடித்து ரெண்டு ஈக்குவலாக பண்ணுறதுக்கு. பட் நீங்கள் வந்து ஒரு ப்ரிண்ட் அவுட் இல்லை நீங்கள் புக்கில் இருக்கிறத அப்படியே எடுக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். எக்ஸஸாக இருக்கிற கிளாஸ் ஷீட்டை நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கரெக்டாக அந்த பிக்சருக்கு தகுந்த அளவுக்கு இடத்துல மட்டும் நீங்கள் வந்து டேப் மட்டும் ஒட்டிக்கோங்க அதை நகராமல் இருக்கிறதுக்கு. ஸோ இந்த நாலு எஜஸ்லேயுமே நம்ம வந்து டேப் ஒட்ட போகிறோம். டேப் எதுக்கு ஒட்டோன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ளே ஒர்க் பண்ணுற இடத்துல வந்து கொஞ்சம் நமக்கு ஷேக் ஆனால் கூட நம்மளுக்கு வந்து மைண்ட் வந்து நம்மளுக்கு வந்து டிஸ்டர்ப் ஆகிடும், ப்ளஸ் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடும் நம்ம எந்த இடத்துல வரைகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம டேப் போடும்போது நமக்கு வந்து ட்ரேஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை நீங்கள் வந்து ஒரு மெஹந்தி டிசைனர், மெஹந்தி நான் நல்லா போடுவேன் அப்படின்னா நீங்கள் வந்து அப்படியே நீங்கள் பார்த்து அப்படியே வரையலாம். இல்லை நான் இப்போ தான் பிகினராக இருக்கிறேன், இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரேஸ் அவுட் பண்ணுறது தான் ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ நாலு பக்கமாக நான் ஒட்டுறேன். ஸோ நாலு பக்கமும் ஒட்டுறதுனாலும் ஒட்டிக்கலாம், அப்படி இல்லைன்னா ஆறு பக்கமாக ஒட்டிக்கலாம். ஸோ நாலு எஜஸும் மேலே கீழே சைடில் எல்லாமே ஒட்டிட்டு சைடில் உனக்கு வந்து கொஞ்சம் ரெக்டாங்கிள் டைப்பில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல நீங்கள் வந்து ஒட்டிக்கலாம். ஸோ அப்போ இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். அண்ட் ஒட்டும் போது நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துல வந்து படாத மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. நான் ஒர்க் பண்ணுற இந்த பிக்சர் வந்து சென்டரில் இருக்கிறதுனால எனக்கு வந்து பிரச்சனை கிடையாது. இதே நீங்கள் ஒர்க் பண்ணுற பிக்சர் வந்து ஃபுல்லாக அந்த A4 ஷீட் ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா அந்த பிரிண்ட் மேலே படாத மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து நாலு பக்கமும் ஒட்டியாச்சு. ஸோ நம்ம வந்து எப்போவுமே நீங்கள் ஏதோ ஒரு கிளாஸ் பெயிண்டிங் அது எது இருந்தாலும் சரி ஃபஸ்ட் நம்ம லைனர் தான் போகணும். லைன் வந்து எப்போவுமே அப்பிலிருந்து தான் ஸ்டார்ட் பண்ணும். அதாவது நீங்கள் எடுத்துருக்கிற ப்ரிண்ட் அவுட் வந்து மேலே என்ன டிசைன் இருக்கோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி மேலேக்கு அதுக்கப்புறம் என்ன ஸ்டேஜ் இருக்கோ அந்த ஸ்டேஜுக்கு வரணும், அதுக்கப்புறம் அது கீழே இருக்கிற ஸ்டேஜுக்கு வரணும். இந்த மாதிரி பொறுமையாக தான் வரணும். கடகடன்னு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் கீழேருந்து மேலே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து கைப்பட்டு அந்த லைனர் வந்து அந்த கிளாஸ் எண்ணெய் ஃபுல்லாக மெஸ்ஸி ஆகிடும். ஸோ வந்து பார்க்க நல்லா இருக்காது, ப்ளஸ் நமக்கு வந்து ட்ராயிங் வந்து நம்மளுக்கு சரியாக வராது. அண்ட் இந்த வேஸ்ட் கிளாத் எதுக்கு எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெயிண்ட் அதாவது லைனர் கொடுத்துட்டே இருக்கும்போது நம்ம கொஞ்சம் ஹெவியாக ப்ரெஸ் பண்ணால் கூட அந்த லைனர் லிங்க் வந்து கொஞ்சம் ஓவலாக ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ வந்து ஃப்ளோ ஆகும்போது அந்த கிளாஸ் லைனரில் வந்து லிமிட்டுக்கு நம்ம தகுந்த அந்த பிக்சர் வந்து இந்த லைனர் கொடுத்தா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு பண்ணும்போது நம்ம இன்னும் எக்ஸ்ட்ராவாக கொடுத்தோன்னா அது வந்து மெஸ்ஸி ஆகிடும். ஸோ பார்க்க நல்லா இருக்காது. ஸோ அந்த மாதிரி நீட்டாக பொறுமையாக பண்ணுங்கள். பண்ணும்போது எதுவும் டிஸ்டர்ப் ஆகாதீங்க. அண்ட் உங்களுக்கு டைம் இருக்கும்போது பண்ணுங்கள். ஸோ நான் இப்போ வந்து ஸ்டார்டிங் அந்த பீகாக் லீஃப்லேருந்து தான் அந்த பீகாக் இறகுலேருந்து தான் ஆரம்பிக்கிறேன். ஸோ இப்போ பீகாக் இதுவும் முடிச்சிட்டேன். ஸோ எல்லாத்தையும் நான் வந்து விநாயகரோட ஃபுல் எல்லாமே முடிச்சுட்டு நான் உங்களுக்கு வந்து ஃபைனல் லுக் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் இது பண்ணி லைனர் பண்ணி முடித்தோடனே உடனே கலர் கொடுக்க ஆரம்பிக்காதீங்க. ஒரு 1-2 hours வந்து கொஞ்சம் காய விடுங்க. ஸோ அப்போ வந்து ஏன்னா அது வந்து அதுதான் நம்மளுக்கு வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். அந்த லைனர் தான் நம்மளுக்கு பாக்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ நம்ம எல்லாம் எண்ணெய் உள்ள நம்ம ஸ்டஃப் கொடுக்குறோமோ அது வந்து வெளியே வந்து விடாது. ஸோ இது வந்து கொஞ்சம் காயணும். காயத்துக்கு மேலே நீங்கள் போட்டிங்கன்னா அந்த லைனர் வந்து தனித்தனியாக வந்து உதிர ஆரம்பிச்சிடும். அந்த பெயிண்டோடைய அந்த ஈரத்தன்மையோட அந்த கிளாஸ் பெயிண்ட்டோட ஈரத்தன்மையோட வந்து தனியாக வந்துடும். ஸோ அதனால் இது வந்து ட்ரை ஆக விட்டுருங்க. ட்ரை ஆன பிறகு நான் மொத்தத்தையும் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன்.
ಸ್ವಾಮಿಯಾಯ ಧೀಮಹಿ ಗುಣಶರೀರಾಯ ಗುಣಮಂಡಿತಾಯ ಗುಣೇಶಾನಾಯ ಧೀಮಹಿ ಗುಣಾತೀತಾಯ ಗುಣಾಧೀಶಾಯ ಗುಣಪ್ರವಿಷ್ಟಾಯ ಧೀಮಹಿ ಏಕದಂತಾಯ ವಕ್ರತುಂಡಾಯ ಗೌರೀತನಯಾಯ ಧೀಮಹಿ ಗಜೇಶಾನಾಯ ಬಾಲಚಂದ್ರಾಯ ಶ್ರೀ ಗಣೇಶಾಯ ಧೀಮಹಿ ஸோ இப்போ நான் வந்து ஆல்மோஸ்ட் நான் வந்து எல்லா லைனிங் பார்ட் மொத்தமே நான் முடிச்சிட்டேன். ஸோ இதில் ரிமைனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா கலர் மட்டும்தான். நான் சொன்ன மாதிரி லைனரை நீங்கள் பண்ணி முடிச்சுட்டு அட்லீஸ்ட் ஆஃப் அன் ஹவர் இல்லைன்னா 1 hour போதும், அது வந்து சீக்கிரமாக காஞ்சிரும். ஸோ காஞ்சி முடித்த பிறகு நீங்கள் பொறுமையாக என்னென்ன கலர் யூஸ் பண்ண போகிறீங்களோ அதை பொறுமையாக டிசைன் பண்ணி நீங்கள் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நான் கலர் பண்ணுறது மொத்தமே நீங்கள் பாருங்கள். அந்த ஃபெதருக்கும் ப்ளஸ் வந்து அந்த இயர் பார்ட்டுக்கும் அப்புறம் வந்து அந்த நோஸ் பார்ட்டுக்கும் நான் வந்து டபுள் கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் வந்து ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் நான் மறுபடியும் சொல்கிறேன், இதில் இருக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். ಶರೀರಾಯ ಗುಣಮಂಡಿತಾಯ ಗುಣೇಶಾನಾಯ ಧೀಮಹಿ ಗುಣಾತೀತಾಯ. ಸೋ ನಾನು ಇಂಗೇ ಡಬಲ್ ಕಲರ್ ಯೂಸ್ பண்ண போறேன். ஸோ நீங்கள் வந்து எந்த கலர் நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும்னு சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபெதர் வந்து ப்ளூ அண்ட் க்ரீன் காம்பினேஷனில் தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து மேலே டாப்பில் வந்து நான் வந்து சி ப்ளூ கலரும் அண்ட் பாட்டமில் வந்து ப்ளூ கலரும் போட்டுக்கிறேன். இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு கலர் எடுத்து நல்லா மெர்ஜ் பண்ணுங்கள், ரெண்டு கலரையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ அது ரெண்டு கலர் மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு நடுவில் வந்து ஒரு கலர் கிடைக்கும். ஸோ இது ரெண்டுமே நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நடுவில் ஒரு கலர் மிக்ஸ் ஆகும்போது தான் நம்மளுக்கு வந்து டபுள் கலர் ஷீட் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அந்த வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி நீங்கள் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், இல்லை நான் வந்து ஃபுல்லுமே க்ரீனே கொடுக்க போகிறேன் அப்படின்னாலும் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ அது உங்கள் இஷ்டம்தான், உங்கள் க்ரியேட்டிவ் தகுந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் க்ரியேட்டிவை யூஸ் பண்ணி நாங்கள் நிறைய கலர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணி கூட இந்த அழகான கிளாஸ் பெயிண்டிங்கை நீங்கள் பண்ணலாம். கான சதுராய கான பிராணாய கானாந்தராத்மனே ಗಾನೋತ್ಸುಕಾಯ ಗಾನಮತ್ತಾಯ ಗಾನೋತ್ಸುಕ ಮನಸೇ ಗುರು ಪೂಜಿತಾಯ ಗುರುದೈವತಾಯ ಗುರುಕುಲಸ್ಥಾಯಿನೇ ಗುರು ವಿಕ್ರಮಾಯ ಗುಹ್ಯ ಪ್ರವರಾಯ ಗುರವೇ ಗುಣಗುರವೇ ಗುರುದೈತ್ಯ ಕಲಕ್ಷೇತ್ರೇ ಗುರುಧರ್ಮ ಸದಾರಾಧ್ಯಾಯ ಗುರುಪುತ್ರ ಸಾರಾಯ ಗೀತ ತತ್ವಾಯ ಗೀತ ಗೋತ್ರಾಯ ಧೀಮಹಿ ಗೂಢ ಗುಲ್ಫಾಯ ಗಂಧಮತ್ತಾಯ ಗೋಜಯ ಪ್ರದಾಯ ಧೀಮಹಿ ಗುಣಾತೀತಾಯ ಗುಣಾಧೀಶಾಯ ಗುಣಪ್ರವಿಷ್ಟಾಯ ಧೀಮಹಿ ಏಕದಂತಾಯ ವಕ್ರತುಂಡಾಯ ಗೌರೀತನಯಾಯ ಧೀಮಹಿ ಗಜೇಶ. ಗಣನಾಯಕಾಯ ಗಣದೈವತಾಯ ಗಣಾಧ್ಯಕ್ಷಾಯ ಧೀಮಹಿ ಗುಣಶರೀರಾಯ ಗುಣಮಂಡಿತಾಯ ಗುಣೇಶಾನಾಯ ಧೀಮಹಿ. ಅಂಡ್ ಫೈನಲ್ ನಮ್ಮ ಒಂದು ಪೆನ್ಸಿಲ್ಕ್ ಒಂದು ಪಿಂಕ್ ಕಲರ್ ಅಡಿಚಿರ್ಕೋ. ಸೋ ಫೈನಲ್ ನಮ್ಮಳೋಡ ಈ ಗ್ಲಾಸ್ ಪೇಂಟಿಂಗ್ ಮುಡಿಚಾಚು. ಸೋ ನಮ್ಮ ಮನೆಗೆ ಒಂದು ಅಳಗಾನ ಗ್ಲಾಸ್ ಪೇಂಟಿಂಗ್ ಪಣಿಕ್ರೋ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.